இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது என் சார்ந்த நிகழ்வு. நான் வந்து ஃபிலிம் எடிட்டராக இருந்து 1979 நான் வந்து புடிச்சிடானேன். எப்படின்னா மொழிமாற்று படங்கள் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மொழிமாற்று படங்களுக்கு ஐயா 10 படங்கள் என் கூட இருந்திருக்காங்க. சொல்லப்போனா ஒரு அப்பா மாதிரி. அனுராதா, ஆமா, என் படங்களுக்கு அவங்க தான். நானே சில நேரத்தில் ஏதாவது ஒரு படம் பண்ணும்போது கொஞ்சம் டைலாக்ல இருந்தேன்னா கொஞ்சம் இப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கும். உரிமை எடுத்துக்கிறதா வேற என்ன இருக்குது. அப்படி என் கூட இருந்தாங்க, எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஒரு 63 வருஷமா சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதவங்களே கிடையாது, என்னை பற்றி தெரியாதவங்களும் கிடையாது, எல்லாரும் இருக்காங்க. குழந்தை நீங்க தான் இருக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்தோஷ சுப்பிரமணியம் படத்தை எடுத்துட்டீங்கன்னா கான்செப்டிவ் தான். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள என்ன மாதிரி இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இதுதான் மேட்ரே. இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது ரெண்டு பேருக்கு என்னன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் இன்னொருத்தருக்கும் நல்லா இருக்குன்னு என்னன்னு அப்படி கொண்டு போயிட்டு இருக்குங்கிற கான்செப்ட் வச்சு தான் ஒரு படத்தை பண்ணோம். அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு, எல்லா குடும்பத்திலும் கூட ஒரு மேட்டர். அது ரொம்ப சந்தோஷமா நிகழ்வு. இந்த படத்தை பத்தி கேட்கும் போது அரடியனுடைய கதையும் ஒரு அப்பாவை தூக்கி வச்சு அவருக்கு என்ன தன் அப்பாவை பத்தி எப்படிலாம் நினைச்சாரோ, அவருக்கு என்ன வாழ்க்கையில அவருடைய பேலன்ஸ் என்னவோ எதை விட்டு வச்சிருக்காரோ அது மறு நிறைவேற்றணுங்கிற எண்ணம் தான் இந்த படத்தை செய்ய வச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அரளிய அவர் வாழ்க்கையில எதுவோ ஒரு இழந்திருப்பாரு, அந்த இழப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 63 வருஷமா இருந்துட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதுவேன், கதை எழுதுவேன், எடிட்டிங் பண்ணுவேன், எல்லாருடைய தவறுகளையும் சரி பண்ணுவேன், எல்லாம் உண்டு எனக்கு. யாரும் படமே இருக்காட்ட கூட நான் ஏதாவது படத்தை சரி பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி 100 நாள் கூட வைப்பேன். அவ்வளவு திறமை எனக்கு இருந்தது. பண்ணிருக்கிறேன். அதிசய முறைகளும் அற்புத பறவைகளும் அனுராதா டைலாக் பேசுறதுல ரச்சகன் டைலாக் பேசினாரு. 100 நாள் போச்சு, 100 நாள் ஓடாத படத்தை நான் மறுபடியும் சரி பண்ணி 100 நாள் ஓட்டினேன். அப்படி ஒரு பெரிய படம் அது. அதில் ஓடிச்சு. அப்போ என்னுடைய உடம்பு சரியில்லாமல் இந்த படத்துக்காக வேலை செஞ்ச நாட்களில் என்னுடைய உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட 6 மாச காலங்கள் 2 கைகால் இழந்துட்டு படுத்திருந்தேன். நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தொழில் எடுத்துக்கிட்டவனுடைய விளைவுகள் சொல்கிறேன் நான். அப்படி நான் எல்லா படமும் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னன்னா ஒரே ஒரு குறை, 2 குறை இருந்தது. ஒரு குறை என்னன்னா நான் டைரக்ஷனே பண்ணல. எல்லாத்தையும் பண்ணேன், சினிமாவில் இருக்க எல்லாமே என்னுடைய கையில் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் மட்டும் பண்ணல. இதை என் பிள்ளை மனசில் எப்பவுமே ஒரு ஏக்கமாகவே இருக்குது. அவன் தனி உருவம் படம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தனி உருவம் படம் எக்ஸ்ட்ரானே இருக்குன்னு அவங்க மனசில் பட்ட உடனே இப்போ அப்பாவோட பேர் வந்தால் நல்லா இருக்கும்னு மோகன் ராஜான்னு பேர் வைக்கிறான். இது என்னுடைய மனதுக்கு குறை இருக்குது, அது நிவர்த்தி பண்ணது. அதைத்தான் அறிஞரையும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். மரியாதையை அவர் செஞ்சிருக்கார். சரி, ஒரு பிள்ளை இப்படி பண்ணிச்சேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நான் நாடகத்தில் நாடக கலைஞருடைய வந்தவனானே நடிக்கலையும் குறையும் வச்சு எனக்கு நிறைய இருந்துச்சு மனசுக்குள்ளேயே இருந்துச்சு அந்த குறையும் என்னை தீர்த்துட்டான். ரெண்டு பிள்ளைங்க தீர்த்துட்டாங்க. இப்போ பெரிய பாருங்க, என் பேரை வந்து அவன் டைட்டில் போட்டான். இப்போ என் பேரை இல்லாமல் போயிட்டான். சின்னவன் எப்படி பெரியாட்களை நீங்க சொல்லாட்டாலும் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க, நீங்க பூஸ்டப் பண்ணாட்டாலும் அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி படங்களை நீங்க பூஸ்டப் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் அவங்க எல்லாம் வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நல்ல எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகணும்னா இந்த மாதிரி ஆட்கள் நிறைய வரணும். அதனால அவருடைய அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களை மாதிரியே நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கை. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.